ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு என்னோடய ஸ்டடி டேபிள் மேக் ஓவர் தான் பார்க்க போகிறோம். இந்த டேபிள் வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6, 8, 9 இயர்ஸ் கூட ஆகலாம், ரொம்ப வருஷம் ஆச்சு. இது வந்துட்டு நான் ஸ்டடி டேபிளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது இதுக்கு வந்துட்டு இதை மேக் ஓவர் பண்ணுறதுக்காக ஆன்லைனில், அதாவது மீஷோவில் இருந்துட்டு ஒரு வால்பேப்பர் வந்துட்டு வாங்கியிருக்கேன். இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, மார்பிள் ஃபினிஷ் மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் ஆர்டர் போட்டுட்டேன். ஏன்னா நான் ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம டேபிள் எல்லாத்தையும் வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கிறலாம். இதில் இருக்க புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு டேபிளை வந்துட்டு நல்லா அந்த மாதிரி தொடச்சி விட்டுக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த டேபிள் வந்து எங்கள் வீட்டில் டைனிங் டேபிளாக இருந்திருக்கு, ஸ்டடி டேபிளாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் எனக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளாக கூட இருந்திருக்கு, அயன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இது இதுக்கோ யூஸ் பண்ணி லாஸ்ட்டாக வந்துட்டு இப்போ நான் என்னோடய ஸ்டடி டேபிளாக வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்துட்டு மேக் ஓவர் பண்ணுறதுக்காக இந்த ஒயிட் கலர் வால்பேப்பர் தான் வாங்கியிருக்கேன். ஒட்டுறது என்னவோ அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணாமல் நான் அப்படியே வந்துட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன். ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. மேபி ரெண்டு பேர் இருந்தால் வந்துட்டு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒட்டுறேன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். பட் ஆனால் ரொம்ப கஷ்டங்க, அப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒட்டியுமே வந்துட்டு அங்கங்கே சுருக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க ஒரு பொருளை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த வந்து சுருக்கம் வந்துட்டு குறையும். பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கரை ஃபுல்லாக வந்துட்டு அவசரப்பட்டு நான் பாதியாக கிழிச்சிட்டேன். கிழிக்காமல் வந்துட்டு ஒரே தான் வந்துட்டு இழுத்துருந்துருக்கணும். ஸோ கொஞ்சம் பிட்டு பிட்டாக இந்த மாதிரி கிழிச்சு விட்டுட்டு அப்படியே வந்துட்டு ஒட்டி விட்டுட்ருக்கேன். இந்த வால்பேப்பர் வந்துட்டு எனக்கு 3 வால்பேப்பர் சேர்த்து 350 ரூபாய்க்கு வந்துட்டு கிடச்சிச்சு. ஸோ நான் 3 ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒன்று மட்டும்தான் அந்த டேபிளுக்கு வந்து ஒட்டியிருக்கேன், பாக்கி வந்துட்டு 2 வால்பேப்பர் அப்படியே வந்துட்டு இருக்குது. ஸோ அதை வந்துட்டு யூஸ் பண்ணி நான் கிச்சன் மேக் ஓவர் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கண்டிப்பாக கிச்சன் மேக் ஓவர் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு ஓரளவுக்கு ஒட்டியாச்சு. நம்ம வீட்டில் இருக்கிற பழைய திங்ஸை கூட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுக்கிறேன். என்னோடய ஸ்டடி டேபிளில் தான் வந்துட்டு நான் 3/4 நேரம் அங்கே தான் இருப்பேன். ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் அழகுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து வாங்கியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்துட்டு ஒரு சைடு ஒட்டிட்டேன். இந்த சைடு ரொம்ப கஷ்டப்பட்டனால இந்த பக்கம் வந்து நான் என்ன பண்ணேன்னா அதை வந்துட்டு ரெண்டாக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி சின்ன சின்னதாக இருக்கும்போது வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு ஸ்டிக் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிட்டேன். எனக்கு சரியான கோல்டுங்க, ஸோ அதனால் வாய்ஸ் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஸோ ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா வந்துட்டு ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதோட இது கொஞ்சம் வந்துட்டு ஈஸியாக இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஃபஸ்ட்டு இருந்ததில் எவ்வளோ சுருக்கம் இருக்குது, இப்போ எவ்வளோ நீட்டாக வருதுன்னு. இதை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டே பண்ணியிருந்துருக்கணும், ஆனால் நான் வந்துட்டு அப்படி பண்ணாமல் கட் பண்ணி ஒட்டிட்டேன். கட் பண்ணாமல் ஒட்டிட்டேன், இப்போ வந்து கட் பண்ணி ஒட்டிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளோட டேபிளாக அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குங்க. இப்போ என் புக்கெல்லாம் வந்துட்டு அடுக்கிட்டேன். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.